அண்மை செய்தி, மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகைக்காக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் மாணவ மாணவிகள் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப முதலமைச்சர் வருகையை ஒட்டி மதுரையில எந்தெந்த பகுதியில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, மாணவ மாணவிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு, விவரங்களை விரிவா பதிவு செய். நேற்றைய தினம் தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை முடித்து நேற்று இரவாக மதுரையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் 2 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் பொன் விழாண்டு தொடக்க விழா, அந்த நுழைவாயில் திறப்பு விழாவும், அதே போன்று மதுரை பெருங்குடி பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் காலை 9 மணிக்கு அவர் பங்கேற்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அந்த பகுதி முழுவதும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள அந்த சாலைகள் முழுவதுமாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு, அதே போன்று பெருங்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது மதுரை விமான நிலையத்திற்கு அருகே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலைகள் முழுமையாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாக அரசு பேருந்துகள், பள்ளி பேருந்துகள் செல்லாத நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 பள்ளிகள், 2 கல்லூரிகள் மற்றும் விமான நிலையம், தபால் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய மாணாக்கர்களும் சரி, போக்குவரத்து பணியாளர்களும் சரி, அந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 1 முதல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் நடந்து சென்றுதான் அந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அதே போன்று காலை முதலாகவே சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் கூட மாணாக்கர்களும் சரி, பொதுமக்களும் நனைந்தபடி அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரைக்குமாக அவர் வருகை தராத ஒரு சூழலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் கடுமையான ஒரு அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எளிமையான முதல்வரான பேரளவிற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வருகை போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டு மாணவ மாணவிகளே நடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த பைபாஸ் சாலை முழுவதுமாக மண்டேலா நகர் பகுதியில் இருந்து பொதுமக்கள் எல்லா அனைவருமே வசைபாடி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் காலையிலேயே செல்லக்கூடிய பணிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் மலைகளில் நனைந்தபடி இப்படியாக எங்களை செல்ல விடுகிறீர்கள் என காவல்துறையினரிடையே வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. கடந்த 2 மணி நேரமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளார்கள். அதே போன்று தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே சாலைகளை கழுவுவதாக கூறி மாநகராட்சி குடிநீரை பயன்படுத்தி அவர்கள் சாலைகளை கழுவக்கூடிய ஒரு அவல நிலையும் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. தொடர்ந்து மழை மேகமாக இருப்பதால் முழுவதுமாக அந்த பகுதி முழுவதுமாக தெரு விளக்குகளை பகலிலேயே எரியவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. முதலமைச்சரின் வருகைக்காக கடந்த 2 மணி நேரமாக அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் கடுமையான ஒரு அவதிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது. ஆனாலும் தற்போது வரைக்குமாக முதலமைச்சர் அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து புறப்படாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. தமிழகம் முழுவதிலும் ஆண்டஸ் புயல் பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் வருகைக்காக இதுபோன்ற ஒரு ஆடம்பரமாகவும் பொதுமக்களை அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்திய ஒரு செயலாக தான் இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.